Hi all, welcome to Dhara Designers. In the blouse la pathingana nam oru cut work design panna porom, so adu enna panna porom abingiratha inda video la paaka porom. Romba grand work kadaadu, simple ana work ana cut work. So idu pathingana front neck vandu indha maadhiri oru shape. So kaamikiren indha maadhiri oru shape. So idu vandha nalla yellow color, nalla maambla color blouse, but video la andha maadhiri therilla, mari mari theriyudhu. Idhukku vandu keela vandu pink color கட் ஒர்க் பண்ணி கீழே பிங்க் கலர் கிளாத் கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, ஃபஸ்ட் ஸ்டெப்பும் போல் நான் வந்து ரெண்டு லைன் ஜரி கொடுத்துக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மெஹந்தி கலரில் கொடுக்குறேன், ஏன்னா கொஞ்சம் சாரி வந்து ஃபுல்லாக எல்லோ அப்படிங்கிறதுனால, ஐ மீன் கிளாத் வந்து எல்லோ அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொடுக்குறேன். கோல்டு கொடுத்தா அவ்வளோ எடுப்பாக தெரியாது, அதனால் கொஞ்சம் டல் கோல்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து சூயிங் தட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஏ ஸ்டார் சுகர் பீட். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன், ஏ ஸ்டாரும் யூஸ் பண்ணுவேன், ப்ரிசோவும் யூஸ் பண்ணுவேன். ரெண்டும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு லைன் கொடுத்துட்டு நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நான் நம்பர் 2 சைஸ் பீட். இதுக்கு வந்து நல்லா கோல்டன் கலர். ஸோ இது டல் கோல்டும் கோல்டும் கிட்டக்கிட்ட கொடுக்கும்போது அது நல்லா ஹைலைட் ஆகும் ஒர்க்கு. ஸோ இது கொடுத்துக்கிறேன். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இந்த ஓரத்தில் ஒரு செயின் போட்டுட்டு அது சுற்றி ஜிக்ஸாக் போட்டுட்ருக்கேன். நம்ம கட் ஒர்க்னா எப்பவுமே ஜிக்ஸாக் போட்டுக்கிறது தான் சேஃபு. ஸோ சரியில் ஜிக்ஸாக் போட்டுட்ருக்கேன், ஏன்னா நம்மளதில் வந்து இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து கட் ஒர்க் வரப்போகுது, நம்ம கட் பண்ண போகிறோம் ஹீட் பண்ணி, அதனால் வந்து இந்த சைடு வந்து ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். ஜிக்ஸாக் வந்து நல்லா இந்த மாதிரி நெருக்கமாக போட்டுக்கோங்க, தூரமாக போடுவேனா. இந்த கிளாத் வந்து கொஞ்சம் லேஸாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா உள்ளே போட்டிருக்கிற ஸ்டிச்சுமே நல்லா நெருக்கமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது உள்ளே போட்டிருக்கிற செயின் ஸ்டிச்சுமே நான் நெருக்கமாக போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டுட்ருக்கேன். ஸோ கட் ஒர்க் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக பண்ணணும், எங்கேயாவது நெருப்பு எக்ஸ்ட்ரா பட்டுருச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல ஒரு லைன் வரும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக் போட்டாச்சு. அடுத்தது வந்து ஆக்சுவலாக இந்த பாக்ஸே நம்மளுக்கு கட் ஆகும், அதனால் வந்து நம்மளுக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஜிக்ஸாக் வந்து போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து மார்க் பண்ணி இதை ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போது இப்படி இந்த லைன் மேலேயே வந்துட்டு இங்கே இருந்துட்டு அப்படியே திருப்பி வரும்போது அப்படியே ஜிக்ஸாக் போட்டு கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டு அப்படியே நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். நீட்டு அப்படியே எகைன் வந்து நீங்கள் இந்த லைன் கண்டினியூ பண்ணிடுங்க. இப்போ அடுத்த லைன். ஸோ இது மாதிரி இந்த சென்டரில் வர லைனை முடிச்சுட்டு இந்த எஜில் இருக்கிற லைனை வந்து நம்ம தனியாக வந்து ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு போயிட்டு ரிவர்ஸ் வரும்போது அதை ஜிக்ஸாக்காக கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். ஸோ இதை நான் ஜிக்ஸாக் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது இதே மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ கட் ஒர்க்கு வந்து நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கடைசியாக கட் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ இதே மாதிரி முடிச்சுக்க போகிறேன் ரெண்டு சைடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜரி வச்சுட்டு எண்டில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன், ஏன்னா
இப்படி ஜஸ்ட் விடாமல் அந்த இடத்துல கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம். நான் இப்போ வந்து இதே மாதிரி இது முடிச்சுட்டு அடுத்தது ஜரியில் என்ன பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி வளைவு மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணா இதில் மறுபடியும் ஏதாவது கூட ஆட் பண்ணலாம். ஸோ நான் இது எப்படியும் நிறுத்த போகிறேன். இதுவுமே பார்க்க அழகாக இருக்குது. நாங்கள் பார்த்த டிசைனில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் ஒரு இது இருந்துச்சு. ஸோ நான் இதுவே கொடுத்துக்கிறேன். பட் சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட்டுக்கணும். ஸோ இது முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் அடுத்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடுத்தது இந்த பாக்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் இன்டு மார்க் போட்டிருக்கேன்ல, இங்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த எம்டியாக விட்டுருக்கோம்ல, இதுக்குள்ளே மட்டும் குட்டி குட்டி ஃப்ளாஸ் வரப்போகுது. இது வந்து நான் ஊதுபத்தி வச்சு ஹீட் பண்ணி தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஃபயர் வைக்க பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஃபுல்லாக வந்து நல்லா கம் நிறைய போட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு நீங்கள் வந்து இதை அழகாக இப்படி கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள் விஷ் தான். நான் இப்போ வந்து இந்த இதில் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து நான் ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் இது முடிக்கிறதுக்குள்ள. இந்த மாதிரி ஒரு குட்டி பெட்டல் மாதிரி போட்டிருக்கேன். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் ஒரு பீட் வந்து இடையில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று போட்டுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சைடு ரெண்டு இந்த சைடு போட்டிங்கன்னா ஈவனாக இந்த மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு சென்டரு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று, அதுக்கப்புறம் இது ரெண்டு போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா க்ளூ போட்டே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ஈவனாக தான் இருக்குது, நான் இங்கே கட் பண்ணி பார்த்தேன். ஸோ கிளாத் கொஞ்சம் லேஸாக இருக்கிறதுனால சரி க்ளூ போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் திருப்பி க்ளூ போட்டுக்க போகிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி பேக் சைட் திருப்பிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நான் க்ளூ போட போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டுமே வந்திருக்காது. இதுக்குமே பார்த்திங்கன்னா நான் ஒன்று ஒன்றுக்கும் நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக தான் போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். ஸோ நான் ஜரி போடும்போது பார்த்துருப்பீங்க, அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து இந்த இடத்துல எந்த கீழே எந்த த்ரெட்டுமே நம்மளுக்கு வராது, ஜரியோ த்ரெட்டோ எதுவுமே வராது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஒன்றுக்கு தனியாக போட்டிருக்கேன். அதனால தான் சப்போஸ் நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கும்போது எதுவுமே இருக்கக்கூடாது, த்ரெட் இருந்து அதை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வர மோட்டிவோடது வந்து டேமேஜ் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல கட் பண்ண போகிறோம்ல அந்த பாக்ஸ், அதாவது இதில் பீட்ஸ் இருக்குது, இது கட் பண்ண போகிறதில்ல, இது மட்டும்தான். அப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் போட்டு அதை வேணால் கரெக்டாக கையில் தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ நான் இதை வந்து நைட் ஃபுல்லாக விட்டுற போகிறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட போகிறேன். நான் வந்து இப்படியும் கட் பண்ணி காமிக்கிறேன், ஃபயர் வச்சு அதாவது ஊதுபத்தி வச்சும் கட் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக இந்த எட்ஜில் போட்டுக்கலாம் வச்சு கட் பண்ணி அதுவும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, இப்போ கம் போட்டு நல்லா காஞ்சிருச்சு, நான் நைட் போட்டு இப்போ நான் மார்னிங் தான் இதை கட் பண்ணுறேன். இப்படி இந்த மாதிரி சென்டர்லேருந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த துணி இப்படி பிடிச்சிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கிறது அவ்வளோதான் அவ்வளோதான். இதை நல்லா ஒட்டி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கம் போட்டதுனால அது எதுவும் ஆகாது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் கட் பண்ணுற அந்த கட்டரை வந்து நல்லா ஷார்ப்பாக பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னொரு பாக்ஸில் வந்து ஃபயர் வச்சு பண்ணலாம். ஸோ இப்படி சென்டராக கட் பண்ணிவிட்டு இதை டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்து ஜரியை கட் பண்ணிடுவேனா, கிளாத்தை மட்டும்தான் கட் பண்ணும். ஒட்டி நம்ம ஃபயர் பண்ணி பண்ணுறோன்னா எந்த பிரச்சனை நம்மளுக்கு வராது. கட் பண்ணும்போது கரெக்டாக கிளாத்தை மட்டும்தான் கட் பண்ணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ரெடி.
சரி, நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் அடுத்த பாக்ஸ் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி ஊதிட்டே வைக்கணும். கம் போட்டதுனால கொஞ்சம் கிளாத் வந்து கெட்டியாக இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ண பண்ண கீழே இது மாதிரி ஏதாவது வச்சு தொடச்சிடணும். இந்த மாதிரி உங்களுக்கு கம் போடுறது கிளாத்தாக இருந்தால் சீக்கிரம் கட் ஆகும். இது கம் போட்டதுங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ வந்து ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது கீழே நம்ம என்ன கலர் நம்மளுக்கு வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அவங்க பிங்க்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிங்க் கலர் நம்ம கொடுத்துக்க போகிறோம். நீங்கள் டெய்லர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம லைனிங்கை அடித்து திருப்பும்போது இந்த கிளாத்தும் வச்சுட்டு அடிச்சுப்பாங்க. இங்கே ஒரு அடி, இந்த இடத்துல இதை ஒட்டி ஒரு அடி அடிச்சிட்டாங்க அப்படின்னா இது நம்மளுக்கு இப்படியே நின்றுக்கும். ஸோ கீழே நம்ம என்ன கிளாத் வேணாலும் கொடுக்கலாம், என்ன கலர் கிளாத் வேணாலும் கொடுத்துக்கலாம், நெட் கிளாத் கூட வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது ஃபுல்லாக தைச்சிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இது சூப்பராக அமைஞ்சிருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.